ஹாய் வியூவர்ஸ், எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் ஒரு மூணு விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க. அதை தான் என்னங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ கேட்குறதுனால அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். தேர்வு முறைகளில் ஆல்ரெடி எழுத்து தேர்வு நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உடற்கூறு அளத்தல், அப்புறம் உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் போட்டிகள், அப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள். சரியா, இதெல்லாம் இதுக்கப்புறம் வரப்போகுதுங்க. இந்த உடற்கூறு அளத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி தகுதி தேர்வுக்காக மட்டும்தான், இதுக்கு வந்து மதிப்பெண் வந்து கிடையாது. அதே மாதிரி உடல் தகுதி தேர்வும் பார்த்திங்கன்னா தகுதி தேர்வுக்காண்டி மட்டும்தாங்க இதை வந்து பண்ணுறாங்க, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கிடையாது. இந்த உடல் திறன் போட்டிகளை தான் பார்த்திங்கன்னா 15 மதிப்பெண்கள் இருக்குது, 3 போட்டிகள் வந்து இருக்குது. இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உடற்கூறு அளத்தலை பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து ஒன்லி தகுதி தேர்வு தான், நமக்கு வந்து மார்க் எதுவுமே கிடையாது. சரியா, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, உயரம் வந்து எவ்வளவு இருக்குன்னு குறைந்தளவு 170 சென்டிமீட்டர். சரியா, கம்யூனிட்டி பார்த்துக்கோங்க, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, இவங்களுக்கெல்லாம் குறைந்தளவு உயரம் எவ்வளோ இருக்கணும், 170 சென்டிமீட்டர். இதே இது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தளவு உயரம் எவ்வளோ இருக்கணும், 167 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள் மார்பளவு ஆண்களுக்கு எவ்வளவு இருக்கணும்னு, சாதாரண நிலையில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தளவு 81 சென்டிமீட்டர் இருக்கணுமா. சரியா, அப்புறம் மூச்சை உள்வாங்கிய நிலையில் விரிவாக்கம், குறைந்தளவு விரிவாக்கம் 5 சென்டிமீட்டர். மூச்சை உள்வாங்கி விரிவாக்க நிலையில் குறைந்தளவு 86 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இது ஆண்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். அடுத்து பார்க்கலாம். அடுத்து இதே இது பெண்களுக்கு வந்து பாருங்கள், உயரத்தை வந்து பார்க்கலாம். ஓசி, பிசி, பெண்கள் மற்றும் திருநங்கைகள், சரியா, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான். பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, இவங்களுக்கெல்லாம் குறைந்தளவு பார்த்திங்கன்னா 159 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, சரியா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 157 சென்டிமீட்டர். குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இதுதாங்க இந்த தடவை மாற்றிருக்காங்க. உயரம் எண் மின் கருவி மூலம் அளக்கப்படும். பாருங்கள், டிஜிட்டல் டிவைஸ் வச்சு அளக்க போகிறாங்க. உடற்கூறு அளத்தலில் முழு எண்ணுக்கு அருகில் உள்ள 0.2 சென்டிமீட்டர் அளவானது அதற்கு அருகில் உள்ள முழு எண்ணாகவும், அதே போன்று 0.5 சென்டிமீட்டருக்கு முன்னும் பின்னும் உள்ள 0.2 சென்டிமீட்டர் அளவானது 0.5 சென்டிமீட்டர் அளவாக எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 160 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 160.2 இருக்கீங்கன்னா டிஜிட்டல் டிவைஸில். அப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னா ஹோல் ரவுண்டாக 160 ஹைட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிடுவாங்க. இதே இது இந்த இடத்துல 160.5 பதில் இப்போ வந்து வேல்யூ வந்து 160.2 பதில் 160.5 இருந்துச்சுன்னா அப்போ உயரத்தை வந்து எப்படி கணக்கிடுவாங்கன்னா 161 சொல்லி கணக்கிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? 5.0 அப்புறம் உள்ள நம்பர் வந்து 5 முன்னாடி இருந்துச்சுன்னா முன்னாடி உள்ள நம்பர் அப்படியே எடுத்துக்கிடுவாங்க, 5 அப்புறம் இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிடுவாங்க. இது ஒன்று தாங்க நமக்கு வந்து வித்தியாசம். அடுத்து பாருங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆண் பெண் மற்றும் திருநங்கை விண்ணப்பதாரர்கள் உடற்கூறு அளத்தலில் மனக்குறை இருந்தால், ஏதாவது மனக்குறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா துணைக்குழு தலைவர் சப் கமிட்டி சேர்மன் அவர்களிடம் மேல்முறையீடு செய்யலாம். உடற்கூறு அளத்தலில் தகுதி பெறுபவர்கள், பாருங்கள் இதான் முக்கியமான பாயிண்ட்டு, உடற்கூறு அளத்தலில் வந்து தகுதி பெறுபவர்கள் தான் அடுத்த கட்ட தேர்வான உடல் தகுதி தேர்வு அதாவது எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுவார்கள். பாருங்கள் இந்த உடற்கூறு அளத்தல் வந்து சரியாக இருந்தால் தான் அடுத்து நீங்கள் உடல் தகுதி தேர்வுக்கே போக முடியும். உடற்கூறு அளத்தில் தகுதி இழப்பவர்கள் தகுதி இழப்பு செய்யப்பட்டு போட்டித் தேர்விலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். பாருங்கள் உடற்கூறு அளத்தல் சரியாக இருந்தால் தான் நம்ம அடுத்து உடல் தகுதி தேர்வுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்து பார்க்கலாம். பாருங்கள் மூணாவது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து முன்னாள் இராணுவம் மற்றும் முன்னாள் மத்திய துணை இராணுவப்படை மற்றும்
தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெறவுள்ள இராணுவம் மற்றும் மத்திய துணை இராணுவ படை வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து கிடையாது. அடுத்து பார்க்கலாம், உடல் தகுதி தேர்வு, உடற்கூறு அளத்தல் முடிச்சாச்சு, இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வு வந்து கூப்பிடுவாங்க, எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு. அதுக்கு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆண்கள் வந்து பார்க்கலாம், ஆண்களுக்கு வந்து 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்களில் ஓடி முடிக்க வேண்டும். பாருங்கள், 1500 மீட்டர் தூரத்தை வந்து 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணுமா. நீங்கள் டெய்லி காலையில் இருந்துச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் செல்லில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க, 7 நிமிஷத்துக்குள்ளே 1500 மீட்டர் வந்து கவர் பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிஷம் 30 வினாடிகள் வந்து ஓடி முடிக்க வேண்டும். பாருங்கள், பெண்களும் திருநங்கைகளும் பார்த்திங்கன்னா 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிஷம் 30 வினாடிகளில் ஓடி முடிக்க வேண்டும். இதே இது முன்னாள் இராணுவம் மற்றும் முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் இத்தேர்விக்கு வரப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெறவுள்ள இராணுவம் மற்றும் மத்திய துணை இராணுவ படை வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டரை 8 நிமிடங்களில் ஓடி முடிக்க வேண்டும். இதுக்கப்புறம் பாருங்கள், உடல் தகுதி தேர்வில் முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம உடற்கூறு அளத்தில் பார்த்தோம்ல, உடற்கூறு அளத்தில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் உடல் தகுதி தேர்வுக்கு வருவீங்க. உடல் தகுதி தேர்வில் பாருங்கள், உடல் தகுதி தேர்வில் தகுதி பெறுபவர்கள் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வான உடல் திறன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் போட்டிக்கு அனுப்பப்படுவார்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு உடற்கூறுங்க, நீங்கள் உடற்கூறு அளத்தலில் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும், எலிஜிபிள் இருந்தால் தான் அடுத்து உடல் தகுதி தேர்வுக்கு வந்து உங்களை அனுப்புவாங்க. உடல் தகுதி தேர்வுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உடல் திறன் தேர்வுக்கு நீங்கள் வந்து தேர்வு செய்யப்படுவீர்கள். இல்லைன்னா உடல் தகுதி தேர்வில் தகுதி இழப்பவர்கள் தகுதி இழப்பு செய்யப்பட்டு போட்டி தேர்விலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதனால் ரொம்ப கவனமாக முன்னாடி உள்ள 2 டெஸ்ட்டையும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுருங்க. சரியா, உடற்கூறு அளத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கவுங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் வரும். உடல் தகுதி தேர்வு அது வந்து பாருங்கள், அது நீங்களாக முயற்சி பண்ணி பண்ணுறது, அதனால் நீங்கள் வந்து நல்ல எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து போடுங்க. அப்போ தான் அடுத்து நீங்கள் உடல் திறன் போட்டிக்கு நீங்கள் வந்து தயாராக முடியும். சரியா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதை பற்றி பார்க்கலாம். இதில் ஆண்களுக்கு எத்தனை போட்டிகள் இருக்குது? 3. பெண்களுக்கும் அதேமாதிரி தான் 3. ஆண்களுக்கு வந்து பார்க்கலாம் நிகழ்வுகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, 1 நட்சத்திரம் 2 நட்சத்திரம். பாருங்கள், 1 நட்சத்திரம் வாங்கினீங்கன்னா பெஸ்ட், 2 நட்சத்திரம் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டோ பெஸ்ட். இதில் தாங்க உங்களுக்கு மதிப்பெண்ணே டோட்டல் 15 மார்க்கும். இந்த 3 போட்டியை நீங்கள் வந்து 2 ஸ்டார் வாங்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு போட்டிக்கும் 5 மார்க்குன்னு அடிப்படையில் டோட்டலாக 15 மார்க் நீங்கள் வந்து இந்த உடல் திறன் போட்டி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் உங்களால் வாங்க முடியும். கயிறு ஏறுதல் போட்டி வந்து பாருங்கள், நீங்கள் 5 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து கயிறு ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்டார் வந்து கொடுப்பாங்க, 1 நட்சத்திரம். அதுக்கு மதிப்பெண் வந்து பாருங்கள், 2 மதிப்பெண். இதே இது நீங்கள் 6 மீட்டர் வரைக்கும் கயிறு ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நட்சத்திரம் வந்து கொடுப்பாங்க, 5 மதிப்பெண்கள். சரியா, 2 நட்சத்திரத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள்? 5 மதிப்பெண்கள். 1 நட்சத்திரத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள்? 2 மதிப்பெண்கள். அதுவும் உங்களுக்கு மீட்டர் தூரத்தை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அடுத்து பாருங்கள், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் இதில் ஏதாவது ஒன்று. சரியா, நீளம் தாண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா 3.80 மீட்டர் இருக்கணும். சரியா, அப்படி 3.80 மீட்டர் நீங்கள் வந்து தாண்டிட்டீங்கன்னா 1 நட்சத்திரம் கொடுப்பாங்க, 2 மதிப்பெண். 4.50 மீட்டர் தாண்டிட்டீங்கன்னா, நீளம் தாண்டுதல் தாண்டிட்டீங்கன்னா 2 நட்சத்திரம் வந்து கொடுப்பாங்க, 5 மதிப்பெண்கள். இதே இது உயரம் தாண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா 1.20 மீட்டர் நீங்கள் உயரம் தாண்டிட்டீங்கன்னா 1 நட்சத்திரம் கிடைக்கும் உங்களுக்கு. இதே இது 1.40 மீட்டர் நீங்கள் வந்து உயரம் தாண்டிட்டீங்கன்னா 2 நட்சத்திரம் கொடுப்பாங்க, 5 மதிப்பெண்கள். இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த கயிறு ஏறுதல் இருக்குல்ல, கயிறு ஏறுதல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் 1 சான்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க, 3 சான்ஸ். இந்த 3 சான்ஸில் நீங்கள் எதில் அதிக மார்க் எடுத்திருக்கீங்களோ, அதாவது எவ்வளோ மீட்டர் நீங்கள் வந்து அதிக வந்து நீங்கள் வந்து போயிருக்கீங்களோ அந்த மீட்டரை தான் அவங்க வந்து கணக்கெடுப்பாங்க. அப்போ கயிறு ஏறுதலில் எத்தனை சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது? 3 சான்சஸ். இதில் எது ஹையஸ்ட் மீட்டரோ அதை வந்து எடுத்துக்கிடுவாங்க. சரியா, அதேமாரி நீளம் தாண்டுதல் மற்றும் உயரம் தாண்டுதல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இந்த 2 சான்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க.
இந்த த்ரீ சான்சஸில் எது ஹையஸ்ட்டோ அதை தான் வந்து எடுத்துக்கிடுவாங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், ஓட்டம் 100 மீட்டராக இருக்கலாம் இல்லாட்டி 400 மீட்டராக இருக்கலாம். நீங்கள் எப்போதும் 400 மீட்டருக்கே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஹையராக இருக்கிறதுக்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 100 மீட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் 15 வினாடிகளில் கடக்கணும், அப்போ 1 நட்சத்திரம் கொடுப்பாங்க. 13.50 வினாடிகளில் கடந்தீங்கன்னா 2 நட்சத்திரம் வந்து கொடுப்பாங்க. பாருங்கள், அதை விட குறைய நீங்கள் வந்து ஓடணும். பாருங்கள், அதை விட வினாடிகள் வந்து கம்மி உங்களுக்கு. சரியா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 15 வினாடிகள்ங்கிறது 1 நட்சத்திரம், இதை விட கம்மியான வினாடிகள் சீக்கிரமாக நீங்கள் வந்து 30.50 வினாடிகளுக்குள்ளே 100 மீட்டரை வந்து கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நட்சத்திரம் வந்து கொடுப்பாங்க. இதே இது 400 மீட்டர் ஓட்டம்னா பார்த்திங்கன்னா 80 வினாடிகளில் ஓடி முடிச்சிங்கன்னா 1 நட்சத்திரம், 2 மதிப்பெண்கள் கிடைக்கும். இதே இது 70 வினாடிகளில் நீங்கள் வந்து ஓடி முடிச்சிங்கன்னா 2 நட்சத்திரம் கிடைக்கும். நீங்கள் எல்லாமே இந்த 2 நட்சத்திரம் கிடைக்கிறதுக்கான ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். சரியா? 70 வினாடிகளுக்குள்ளே 100 மீட்டர் கடக்க முயற்சி பண்ணுங்கள். அதேமாதிரி 400 மீட்டரையும் நீங்கள் வந்து கடக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். அடுத்து இது அதேமாதிரி தான், நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல்லாம் பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு வந்து, சாரி, உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் கயிறு ஏறுதல்லாம் பார்த்திங்கன்னா 2 நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு வந்து டார்கெட்டாக இருக்கணும். நீங்கள் 1 நட்சத்திரத்தை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து உடல் திறன் போட்டிக்கு வந்து செல்லாதீங்க. 2 நட்சத்திரம் நமக்கு வந்து வேணுங்கிறத நினச்சிக்கிட்டு டார்கெட் பண்ணுங்கள். ஒவ்வொருனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-5 மதிப்பெண்கள் விதமாக உங்களுக்கு மொத்தம் 15 மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே இது இந்த ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான், பார்த்துக்கோங்க. அப்போ சான்ஸ் வந்து எதுலலாம் இருக்குது? கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், இந்த ரெண்டுத்துலேயும் வந்து எத்தனை சான்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 சான்சஸ். எது ஹையஸ்ட்டோ அதை வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரே சான்ஸ் தான், 2 நட்சத்திரம் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கணும். 5 மதிப்பெண்கள் ஒவ்வொன்றிலையும் வாங்கணும், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 15 மதிப்பெண்கள் வந்துடும். இதே இது நீங்கள் எல்லாத்துலேயும் 1 நட்சத்திரம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மதிப்பெண் மொத்தமே 6 தான் வரும். நம்ம ஒரு வேளை ரிட்டனில் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பெஸ்ட்டு 2 நட்சத்திரத்துக்கே நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும். சரியா? அடுத்து பார்க்கலாம். இதே இது பெண்களுக்கு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னல அந்த கைடன்ஸாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, அது ஒரு தடவை நான் வாசிச்சு விட்டுக்கிறேன். ஆண் விண்ணப்பதாரர்கள் கயிறு ஏறுதல் நிகழ்வில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், கயிறு ஏறுதல் வந்து கண்டிப்பாக ஆண்களுக்கு வந்து உண்டு. சரியா? அது இல்லாமல் அடுத்த போட்டிக்கு போக முடியாது. இந்நிகழ்வில் 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். பாருங்கள், கயிறு ஏறுதலில் 3 வாய்ப்புகள். இதில் எந்த வாய்ப்பின் அளவு அதிகமானதோ அந்த அளவு தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும். பார்த்தீங்களா, நான் சொன்னது கொடுத்துருக்கா. கயிற்றில் தொட வேண்டிய இலக்கினை முகவாய்கட்டை கொண்டு, அதாவது சின் முகவாய்கட்டை கொண்டு தான் நீங்கள் வந்து தொட வேண்டும். கைகளை மட்டுமே உபயோகித்து கயிறு ஏற வேண்டும். பாருங்கள், கைகளை மட்டும்தான் உபயோகிக்க வேண்டும். கயிறு ஏறும்போது கால்களை உபயோகப்படுத்தினால் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். பாருங்கள், நீங்கள் கயிறு ஏறும்போது கைகளை மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டும், கால்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை வந்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போங்க. சரியா? அடுத்து பாருங்கள், கயிறு ஏறுதலில் குறைந்தபட்சம் 1 நட்சத்திர திறன் பெறுபவர் மட்டுமே அடுத்த கட்ட நிகழ்வான நீளம் உயரம் தாண்டுதலுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். பாருங்கள், நீங்கள் கயிறு ஏறுதலில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 நட்சத்திரமாவது வாங்கியிருக்கணும். சரியா? 1 நட்சத்திரமாவது வாங்கினாதான் அடுத்த நீளம் உயரம் தாண்டுதலுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கப்படுவீங்க, இல்லைன்னா இதிலே நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. 1 நட்சத்திரம் வந்து வாங்க முயற்சி பண்ணுங்கள். 2 நட்சத்திரம் வாங்கினீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். இதுக்கப்புறம் பாருங்கள், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் நிகழ்வில் விண்ணப்பதாரர்களுக்கு 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆல்ரெடி நான் சொன்னதுதான், இதில் எந்த வாய்ப்பின் அளவு அதிகமானதோ அந்த அளவு தகுதியானதாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து பாருங்கள், 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டமாகிய நிகழ்வுகளில் 1 வாய்ப்பு மட்டுமே வழங்கப்படும். பாருங்கள், அப்போ கயிறு ஏறுதல் ரொம்ப முக்கியம். நீங்கள் கயிறு ஏறுதலில் 1 நட்சத்திரம் வாங்கலைன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. பாருங்கள், அடுத்து நீளம் உயரத்துக்கு வந்து உங்களை வந்து அனுப்ப மாட்டாங்க, நமக்கு மார்க்கும் நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். அதனால் கயிறு ஏறுதலை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீளம் உயரம் தாண்டுதல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஓட்டத்துக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? அதனால் சுறுசுறுப்பாக சீக்கிரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்க்கலாம், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு என்னென்ன போட்டிகள்ங்கிறது பாருங்கள். நீளம் தாண்டுதல், நீளம் தாண்டுதலில் 1 நட்சத்திரம் அதாவது 3 மீட்டரை அவங்க வந்து தொட்டாங்கன்னா 1 நட்சத்திரம் வந்து கொடுப்பாங்க, 2 மதிப்பெண்கள். இதே இது 3.75 மீட்டரை டச் பண்ணாங்கன்னா நீளம் தாண்டுதலில் 2 நட்சத்திரம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், குண்டு எறிதல்
அல்லது கிரிக்கெட் பந்தி எரிதல் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். குண்டு எரிதல் பாருங்கள் 4 கிலோ இருக்கும். பாருங்கள் 4.25 மீட்டர் தூரத்துக்கு எரிஞ்சாங்கன்னா 1 நட்சத்திரம் கிடைக்கும், 2 மதிப்பெண்கள். அதே மாதிரி 5.50 மீட்டருக்கு குண்டு எரிஞ்சாங்கன்னா 2 நட்சத்திரம் கிடைக்குங்க. நீங்கள் 2 நட்சத்திரம் தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும், சரியா? அடுத்து கிரிக்கெட் பந்து எரிதல் வந்து பார்த்தீங்கன்னா 17 மீட்டர் தூரம் அளவு எரிஞ்சிங்கன்னா 1 நட்சத்திரம் கிடைக்கும். அதே மாதிரி 24 மீட்டர் தூரம் எரிஞ்சிங்கன்னா 2 நட்சத்திரங்கள் கிடைக்கும். அடுத்து பாருங்கள் ஓட்டம் பாருங்கள், 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர். 100 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 17.50 வினாடிகளில் கடந்தீங்கன்னா 1 நட்சத்திரம், 15.50 வினாடிகளில் கடந்தீங்கன்னா 2 நட்சத்திரம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே 15 வினாடிகளில் 100 மீட்டர் கடக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸே பண்ணணும். அடுத்து பாருங்கள் 200 மீட்டராக இருந்துச்சுன்னா 38 வினாடிகளில் கடக்கணும், இல்லைன்னா 33 வினாடிகள். அப்போ நீங்கள் 30 வினாடிகளில் கடந்து முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். வாங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல் நிகழ்வில் பெண் திருநங்கை விண்ணப்பதாரர்களுக்கு 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். பாருங்கள் அதே மாதிரி தான் நீளம் தாண்டுதல், இந்த குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆல்ரெடி ஜென்ஸுக்கு இறந்த மாதிரி தான், சரியா? ஜென்ஸுக்கு கயிறு ஏறுதல்லையும் நீளம் தாண்டுதலையும் உயரம் தாண்டுதலையும் 3 வாய்ப்புகள் இருந்த மாதிரி உங்களுக்கும் 1st 2 போட்டிகளில் 3 வாய்ப்புகள். இதில் எந்த வாய்ப்பின் அளவு அதிகமானதாக உள்ளதோ அந்த அளவு தான் தகுதியானதாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து பாருங்கள், 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம் நிகழ்வில் 1 வாய்ப்பு மட்டுமே வழங்கப்படும். ஓட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாய்ப்பு தான், ஜென்ஸே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து முயற்சி பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகுங்க, சரியா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் முன்னாள் மத்திய துணை இராணுவ படை மற்றும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராக்டிஸில் இருப்பாங்க, அதனால் நம்ம வந்து பிரச்சனை இல்லை அவங்கள பற்றி. நம்ம வந்து நார்மலாக உள்ளவங்க தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறதுனால எல்லாமே அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தெரியும், கூட கொஞ்சம் எஃபர்ட் வந்து போடுவாங்க. நம்ம வந்து அப்படி இல்லைல்ல, அதனால் நீங்கள் வந்து கிடைக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சக்சீட் பண்ணுவோம், கண்டிப்பாக 2 நட்சத்திரம் வாங்குவோன்னு சொல்லிட்டுன்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எதையும் வந்து செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து 2 நட்சத்திரம் தாங்க உங்களுக்கு வந்து டார்கெட்டாக இருக்கணும். நீங்கள் சக்சீட் பண்ணிட்டு எனக்கு வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.